கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஏப்ரல் மே மாத பருவத் தேர்வுகளுக்கான தேர்வு கட்டணங்களை செலுத்த கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் ஏப்ரல் மாத தேர்வுகளுக்கான கட்டணம் நாளை முதல் செலுத்தலாம் நடப்பாண்டில் பயிலும் மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்து சென்று நிலுவைத் தேர்வுகளை எழுதவுள்ள மாணவர்கள் இளநிலை முதுநிலை மாணவர்கள் டபிள்யூ டாட் ஜிஏசிபிஇ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற கல்லூரி இணையதளம் வாயிலாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும் தேர்வு கட்டண விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் அபராதத்துடன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரையிலும் தட்கல் முறையில் ஏப்ரல் பனிரெண்டு முதல் பதிமூணாம் தேதி வரையிலும் செலுத்தலாம் குறிப்பிட்ட தேதிக்குப் பிறகு தேர்வு கட்டணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மற்றும் அதற்கு முன்பு படித்த மாணவர்கள் நிலுவைத்தாலுக்கான தேர்வு கட்டணம் செலுத்திய பிறகு இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அந்தந்த துறை தலைவர்களிடம் பழைய பாடத்திட்டத்திற்கு இணையான நடப்பு கல்வியாண்டு பாடத்திட்டத்தை குறிப்பிட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கட்டணம் செலுத்திய மாணவர்கள் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் நியூஸ் தெரியணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டு நீங்கள் போய் பாருங்கள் அந்த வெப்சைட் லிங்க் மேலே கொடுத்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கல்வி செய்தியோட அப்டேட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்